வணக்கம், இது உங்கள் மக்கள் மருத்துவம். நோய்கள்லாம் எத்தனை வகை இருக்குன்னு கேக்குறாங்க. அதுல இருந்து அதாவது உள்ளேந்து வர நோய், வெளியிலேருந்து வர நோய், இப்படிதானான்ட்டு. ஆனா இதோட ஒரு முக்கியம் என்ன தெரியுமா, நோய் உண்மையிலே வரதுன்னு ஒண்ணு, நோய் வந்த மாதிரி நம்புறதுன்னு ஒண்ணு. இது ஒரு நோய் தான். நிறைய பேர் நினைச்சிட்டு இருக்காங்க நோய் வந்து உண்மையிலே நமக்கு வந்துருச்சுன்னு, வராமையே இவங்க நோய் வந்தாத நினைச்சு அதனால அந்த உளவியெல்லாம் நோயாளி ஆயே இவங்க வந்து நோயை கொண்டு வந்துடுறாங்க. உதாரணத்துக்கு ஒரு டயபிட்டிஸ் காரணம் வச்சுக்கலேன், நீங்க நல்லா நோட் பண்ணி பாத்தீங்கன்னா தெரியும், மற்ற நோய்களை காட்டிலும் இந்த டயபிட்டிஸ் வந்தவங்க மட்டும் எங்கேயாவது மீட் பண்ணிக்கிறாங்க, ஃப்ரெண்ட்ஸுங்களோ உறவுக்காரங்களோ மீட் பண்ணா அவங்க பேசுற நேரம் முழுக்க பாத்தீங்கன்னா டயபிட்டிஸ் பத்தி தான் பேசுவாங்க. ஆமா, எனக்கு 200 இருக்கு, உனக்கு 300, காலை என்ன சாப்பிடுற, என்னப்பா நம்ம ரெண்டு பேருக்கு ஒரே வயசு தானே, அப்புறம் எப்படி உனக்கு மட்டும் கம்மியா இருக்கு எனக்கு கூட இருக்கு. இந்த மாதிரி நோயை பத்தி மட்டுமே தான் ஆராய்ச்சி பண்ணுவாங்க. இவங்க ரெண்டு பேரும் ஆரோக்கியத்தை பத்தி பேசவே மாட்டாங்க. இப்ப உளவியெல்லாம் இவங்க வந்து இந்த நோயை உள்வாங்கிட்டதுனால இந்த சர்க்கரை நோய் இவங்களுக்கு சரியாகிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. காரணம் என்ன, அந்த விஷயத்தை இவங்க விரும்புறாங்க இல்லீங்களா, அதை சரி பண்ணும் நினைக்கிறத தாண்டி இன்னைக்கு எவ்வளவு இருந்துச்சு, நேத்து எவ்வளவு இருந்துச்சு, அவனுக்கு எவ்வளவு இருந்துச்சு, இவனுக்கு எவ்வளவு இருந்துச்சு, இந்த மாதிரி போட்டு பேசி 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 இந்த சக்கரை நோயாளிகள் கூட பக்கத்துல உட்காந்துருச்சுங்க. சில டைம்ல இதே தான் பேசுவாங்க. மற்ற நோய்க்காரங்க அந்த மாதிரி பேச மாட்டாங்க, ஏன்னா வரும் போகும் வரும் போகும் இல்லையா, இது அவங்களுக்கு அப்படியே இருக்கிறதா இவங்க நம்பிட்டதுனால இவங்க அதை போட்டு நினைச்சு நினைச்சு நோயாளியா மாறிடுறாங்க.